ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இட்லி பொடி வீட்லேயே செய்யலாம். ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அரை கப் போல் கடலைப்பருப்பு வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உடச்சக்கல்லை எடுத்துருக்கேன், அதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் போல் எடுத்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு எடுத்திருக்கேன், தோலோட பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட வந்து உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து விட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள்.